ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு பிளாகே வந்து இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்தா ஃபுல்லா இருக்கும். நாங்க பழைய வீட்டுல இருந்தப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தீபாவளி ஸ்வீட் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே கிளம்பிட்டாங்க 8:00. இப்பதான் நான் வந்து எழுந்து நானும் ஜெய்யும் வந்து ஆட்டோ, ஓலா ஆட்டோல தான் புக் பண்ணி கிளம்ப போறோம். நியர்பை ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லதான் அவங்க வீடு இருக்கு. இப்போ வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு டே வந்து அவங்க வீட்டுலதான் எனக்கு ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா அதிரசம், முறுக்கு, ஜிலேபி, தட்டடை இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கடகடை நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓலா கேப்ல தான் புக் பண்ணி கிளம்புனேன். ஆட்டோ தான். ஆக்சுவலாக இந்த மழை சீசன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோ எதுவுமே புக் ஆகல, ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஆட்டோ புக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. 10:30க்குலாம் போகிற மாதிரி தான் பிளான், பட் இதே பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 அது மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தோம், வீடியோ எதுவுமே எடுக்கல, நல்லா ரிலாக்ஸாக பேசியிருந்தோம். இவ தான் கம்யா, எங்கள் பழைய நெய்பரோட டாட்டரு திவ்யா. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆந்திரா தான். என்னோட நேட்டிவ் வந்து ஆந்திரா, ஹஸ்பண்ட் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டோட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் உங்கள் வீடுக்கு. ஃபுல்லாக வீடியோ பார்த்ததும் பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ணதும் அந்த பாட்டுக்குலாம் செம்ம டான்ஸ். இப்போ நானும் கம்மியாக சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் வந்து டான்ஸ் ஆனது கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவோம், பட் ஆனால் வந்து வீடியோவில் பார்க்கும் கொஞ்சம் வந்து ஷையாக இருந்துச்சு, அதனால தான் நல்லா பண்ண முடியல. இப்போ செம்ம நல்லா வந்து எப்படி சொல்கிறது, அதான் டே டிவியை பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இவ போட்டுட்டு இருந்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. என்னதான் இருந்தாலும் கேர்ள் பேபிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கிரேசினஸ் இருக்கும்னு அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸ்டெப்ஸை பாருங்கள், டிவியில் போகிறதுக்கு முன்னாடியே இவன் பயங்கரமாக பண்ணியிருந்தா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ரீல்ஸ் லவ்வர். இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கர ரீல்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. இந்த டைமில் தான் அவங்களோட ரீல்ஸ் பண்ணதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு டான்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்சை வந்து பிளான் பண்ணது வந்து வீட்டில் வந்து வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வெஜிடேரியன் தான். ஓகே, நம்ம வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கலாம், சைட் டிஷ் மட்டும் வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சால் கறி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரைத்தா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க யாருன்னா திவ்யாவோட சிஸ்டர். இவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அவங்க சேனலில் ரொம்ப ரொம்ப சப்ஸ்கிரைபர் கம்மி. ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. நான் ஒரு விஷயமும் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திவ்யா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்லாம் இறந்தாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனால். ப்ளீஸ் நம்மளால் முடிஞ்ச ஒரு குட்டி சப்போர்ட், அவங்களோட சேனல் இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட வரல. ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. அவங்க சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளால் சின்ன சின்ன உதவிகள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அது ஒரு வந்து நம்ம ஒரு புண்ணியமா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம், என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். ப்ளீஸ் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபினான்சியலாக வந்து ஓகே அப்படின்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திவ்யா சைடு அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட சப்போர்ட்டை வந்து அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க லாங்குவேஜ்லாம் புரியாது மேக்ஸிமம் அவங்க பேசுகிறது, ஆனால் நிறைய நிறைய ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பார்க்கல, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட அவங்க சேனல் வந்து வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி தான் ஹோட்டல் ஆர்டர் பண்ணியிருந்தோம், கடைசி நிமிஷத்தில் தான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணது. பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கறி ஆம்லேட் போட்டு ஆம்லேட் சாப்பிட்டு தான் ஜெய் பாருங்கள். பிரியாணி பாக்கெட் பிரிச்சுட்டு இருக்கான். என்ன பிரியாணினா சிக்கன் பிரியாணி ஒன்று, அப்புறம் வெஜ் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்ல டேஸ்ட், ஏதோ வேல்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா மெஸ் தான். ஓகே, 2 லெக் பீஸ் வச்சு ஒரு பிரியாணி பாக்கெட் இருந்தது. எல்லோரும் ஹாய் சொல்கிறோம். ஆஃப்டர் எ வெரி வெரி லாங் டைம்க்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது. எங்கள் வீட்லேயுமே சரி, என் ஹஸ்பண்டும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் சரி, இந்த மாதிரி எங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது நாங்கள் வந்து எங்களுக்கான டைம் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். ரொம்ப அந்த விஷயத்தில் நாங்கள் எல்லோருமே கொடுத்து வச்சோங்க அப்படி தான் சொல்லணும். பாருங்கள் எவ்வளோ ரீல்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த குட்டி வாண்டா இதுன்னு 2.5 வயசு தான் ஆகுது, பட் அப்படியே வந்து ஹீரோயின் என்னென்ன பண்ணுவாங்களோ டிட்டும் அப்படியே இருக்குது. இப்போ அதில் வந்து ஜெய்யும்
வர சேர்ந்துருக்காரு. இவர் ஹீரோ, அவங்க ஹீரோயின். இப்போ ஆக்ஷன் அவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் வந்து கொரியோகிராஃபர். இவங்க சைடில் ஆக்ஷன் காமிக்க காமிக்க அந்த ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடிடுறாங்க. ஆக்சுவலாக திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக் பெயின் கொஞ்சம் சுளுக்கு அது மாதிரி இருக்கும்ல, அதனால தான் அவங்க டயர்டாக இருக்குது. நானும் இந்த தைலெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுனால இப்போ கொஞ்சம் வலி பரவாயில்ல. இப்போ வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா செய்ய போகிறோம். பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரெட் அல்வா வந்து சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதுக்காக தான் திடீர்னு சடனாக பிளான் பிரெட் அல்வா. வாங்க இப்போ பிரெட் அல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேஷ்யூ போதும்ல, கேஷ்யூ கொஞ்சம் தானே பண்ண போறோம். இது ஃபுல்லா கீ, பஃபலோ கீ. ஆனா டால்டா மாதிரி இருக்கு, எங்க ஊர்ல டால்டா திவ்யா பியூர் கீல சமையா இருக்கு. இது எத்தனை லிட்டர் பால்? 1 லிட்டர்ல ஃபுல்லா வருமா? கம்யாக்கு எப்படி எப்படி ஃபில் அப் செய்யுறதுன்னா கம்யா கோசம் பியூர் கீ. ஆனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு டால்டா மாதிரி இருக்குது, அதனால் பியூர் என்ன சொல்கிறது, பசு மாட்டு சோ ஐயோ பஃபலோ எரும மாட்டு நெய். ஓ நல்ல, நம்ம ஊரில் வந்து டால்டா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குது பார்க்க, ஆனால் பியூர் எரும மாட்டு நெய், நல்ல ஒரு வாசம். சரி அண்ணா, பிரெட்டில் செய்யறதுக்கு முன்னாடி முந்திரிலாம் காலி அடிப்புல இருக்கே, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க முந்திரி வந்து நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன்ல வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். திராட்சையும் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெய் வறுத்ததும் பாத்தீங்கன்னா இந்த பிரெட் அல்வாவுக்கு முக்கியமான இன்கிரீடியன் பாத்தீங்கன்னா பிரெட்டு. ஸோ பிரெட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்ததுனால கடகடன்னு பண்ணியாச்சு. பிரெட்ல இந்த 4 சைடு கார்னர்லையும் பாத்தீங்கன்னா அந்த பிரெட்டோட அவுட்லேயர் இருக்கும்ல, அதை வந்து ஃபுல்லா கத்திய வச்சு கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த வெள்ளை கலர் மட்டும் எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு இந்த பிரெட் கிரம்ஸ் சொல்லுவோம் இல்லையா பொடி பொடியா, நீங்க வந்து நல்லா வந்து தூளாக்கி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இந்த பிரெட்டை கையால பிச்சு நீங்க வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல நைஸா பொடி மாதிரி வந்துடும். இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா எரும மாட்டு பால், எரும மாட்டு நெய் தான். ஸோ இந்த சைடில் பாலும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பிரெட் க்ரம்ஸு, பிரெட்டை வந்து தூளாக்கி வச்சோம்ல, அதை வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிக்கணும். அந்த நல்லா பிரெட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா அந்த ரஸ்க்கு தூள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து பிரெட் அல்வாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் ஊற்றி பிரெட்டை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பாக்கில் போடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து பிரெட் க்ரம்ஸை நல்லா எண்ணெயில் ஆயிலில் வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு சக்கரை ஊற்றிக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் அது மாதிரி எடுத்துக்கலாம். அரை பாக்கெட் பிரெட்டுக்கு ஃபுல்லாக திக்கான பால் தான் எடுத்துடும், தண்ணீர் எதுவுமே ஊற்றலை. ஏலக்காய் கூட இன்றைக்கி எங்கள்கிட்ட இல்லை, ஸோ நான் ஏலக்காவும் போடல. ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி சுருளை சுருள் நீங்கள் கிண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இது பார்க்க வெள்ளை கலர் இருந்துச்சா, சரி இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பவுடர் இருந்துச்சு, அதையும் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஊற்றி சாப்பிட்டோம். பட் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பிரெட்டோட அந்த ஃப்ளேவரு, நெய்யோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாச்சு. இந்த மாதிரி கேசரி பவுடரை நீங்கள் லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் பிரெட் அல்வா செஞ்சிங்கன்னா அதோடய கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் கரண்டியோட சுருண்டு சுருண்டு வரும். இந்த டைமில் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச திராட்சை முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாரி திராட்சை சேர்க்கல, இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் இருந்துச்சு. அதை சேர்த்துட்டு நம்ம இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஸ்டவ்வை இறக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கடாயில் ஒட்டாமல் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா மேலே பார்த்திங்கன்னா நெய் அவ்வளோதும் மிதந்து வந்தது. ஸோ அவ்வளோதான் நமக்கு டெம்டிங்கான பிரெட் அல்வா எங்களுக்கு செய்ய பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆணுச்சு. நாங்கள் இது சாப்பிடும்போது நல்ல மழை வேற, மழையில் காரம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சுடு சுட இனிப்பு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பிரெட் அல்வா
இல்ல கீ அதே கீ கீ ஏனா பிரெட் அல்வாலாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வீடியோ கால். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா கொஞ்சம் நேரம் வந்து குரூப் வீடியோ கால் பேசிட்டு நானும் தலையெல்லாம் சீவிட்டு சிக்க எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் ஈவினிங்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் ஓலா ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வீட்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா ஒரு 6:37 கிட்ட ஆகிடுச்சு. பாய் கம்யா, பாய், சி யூ, டேக் கேர், பாய். பாய் ஆட்டோ வச்சு கம்யா பாய் செப்பு ஜெய்க்கு வாழ்க்கை நான் பாய் ஜெய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலையெல்லாம் முடிச்சு இப்போ வந்து தூங்க போகிறோம். இந்த வீடியோ வந்து என்னோட டே வந்து நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். என்னோட ஃப்ரீ டைமை நான் இப்படியெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்டாக மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆர் வ்ளாகோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.